உலகின் மிகவும் நெரிசல் மிகுந்த அகதிகள் குடியேறிய பகுதியில் காட்டு யானை ஒன்று கடுமையான சேதங்களை விளைவித்து வருகிறது. கடந்த ஆண்டு மியான்மரிலிருந்து சுமார் 7 லட்சம் ரோஹிஞ்சாக்கள் இங்கு குடியேறியது முதல் யானைகள் தாக்கியதில் மட்டும் இதுவரை 12 அகதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஏராளமான குடில்களும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. யானை எனது மகனை மிதித்து நசுக்கியது. எனது மகிழ்ச்சியின் அடையாளமே பிள்ளைகள் தான். இப்போது எனது மகனை இழந்துவிட்டேன். 10 வயதேயான போயஸ் யானையின் காலில் மிதிபட்டு பலியானார். அவனை பள்ளிக்குத்தான் போகச் சொன்னேன். ஆனால் நண்பர்களுடன் விளையாட சென்றான். அவனை வழியில் பார்த்த சகோதரன் பள்ளிக்கு போகும்படி கூறினார். அந்த நேரத்தில் அங்கு வந்த யானை போயஸை மிதித்து கொன்றது. பல நூற்றாண்டுகளாக இடம்பெயர்வுக்கு இந்த குடில்கள் அமைந்த பாதையைத்தான் யானைகள் பயன்படுத்தி வந்துள்ளன. இதனால் வழி தவறி வந்தபோது அவற்றை குடியிருப்பு வாசிகள் அச்சுறுத்தியதால் காட்டு யானைகள் குழப்பமடைந்து இவ்வாறு செயல்பட்டுள்ளன. இதுபோல வரும் யானைகள் குடில்கள் பகுதிக்கு வராமல் வேறு வழியாக அனுப்பி வைக்க பயிற்சி பெற்ற குழுக்களும் கண்காணிப்பு கோபுரங்களையும் ஐநா நிறுவியுள்ளது. இதன் மூலம் அகதிகளையும் யானைகளையும் காப்பாற்ற முடியும் என்று இந்த குழு நம்புகிறது. இதுவரை நடந்த சம்பவங்களில் காட்டு யானைகள் ஒன்று கூட உயிரிழக்கவில்லை. ஆனால் மனித உயிர்கள் பலிதான் தொடர்கிறது.